அந்தர்த்தம் உள்ளத்தனை உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான திருக்குறள், வெரி பாசிட்டிவ் திருக்குறள். ஸோ ரொம்ப அழகாக இது அவருக்கு ஷூட் ஆகும். நிறைய பாசிட்டிவாக இருக்கிறாரு, நிறைய அந்த எனர்ஜியை மிஸ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து உங்கள் வாழ்க்கையை நிறைய மாற்றிட்டுருக்கு. அண்டு எல்லா நிமிஷமும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ஸு பண்ணிகிட்டே இருக்கிறார், கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறார். சின்னத்துறை அழகாக சொன்னார், மரம் நடுறதில் என்னோட போட்டி போடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் கொடுத்துட்டு போய்க்கிறாரு. அண்டு 700 மரம் ஆல்ரெடி அவர் மரம் நட்டுட்டார். யார்? தினேஷ் ஆல்ரெடி 700 மரம் நட்டுட்டார். சின்னத்துறை சாரும் தினமும் இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணலன்னா சின்னத்துறை சாருக்கும் தூக்கம் வர்றதில்லை. அற்புதமான மேன், நிறைய எஃபர்ட் போட்டு அந்த மாதிரி எல்லா பிரசிடென்ட்ஸும் அருமையாக பண்ணிட்டுருக்கிறீங்க. ட்ரெண்ட் செட்டிங் பிரசிடென்ட்ஸ், ஐ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே. அண்டு ஸ்ரீதர் இங்கே இருக்கிறார், செய்யார், கலக்கிறாரு, எங்கே அவர், அந்த மாதிரி எல்லா பிரசிடென்ட்ஸும் ஒரு முறை எழுந்து நில்லுங்க. பிரசிடென்ட்ஸ் மட்டும், செல்வம், சண்முகம், எல்லாருமே, தியாகராஜன், எஸ் இளங்கோ, எல்லாம், பாபு, அப்புறமா சின்ன, எல்லாருக்குமே ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாம். உங்களுக்கெல்லாம் தே ஆர் டூயிங் வண்டர்ஃபுல் ஜாப். பிரமாதம், தேங்க்யூ, கீப் இட் அப். அதை அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. ரெண்டு விஷயம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். பர்த் வாஸ் நாட் அவர் சாய்ஸ், பர்த் வாஸ் நாட் அவர் சாய்ஸ், டெத் வில் நாட் பி அவர் சாய்ஸ். ஹவு இன் பிட்வீன் ஹவ் யூ லீவ் இஸ் அப்சல்யூட்லி யுவர் சாய்ஸ். நல்லா புரிஞ்சுங்க, பர்த் வாஸ் நாட் அவர் சாய்ஸ், நம்ம பிறந்தது நமக்கு தெரியாது. டெத் வில் நாட் பி அவர் சாய்ஸ், நம்ம எப்படி சாவ போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு நடுவில் எப்படி வாழ போகிறோம் இஸ் அப்சல்யூட்லி அவர் சாய்ஸ். இன் பிட்வீன் ஹவ் யூ லீவ் இஸ் அப்சல்யூட்லி அவர் சாய்ஸ். அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணும். சந்திரபாபு ரொம்ப அழகாக சொன்னார், வேலூரில் இருக்கிற அத்தனை பிரசிடென்ட்ஸு ஒன்றா சேர்ந்து மரங்கள் நட்டு வேலூரை மொத்தம் பசுமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக பேசினார். நம்மளுடைய வாழ வேண்டிய முறை, அந்த முறையில் இந்த மரங்கள் வைக்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம பண்ணுற ஒரு அற்புதமான இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம கொடுக்குற ஒரு அற்புதமான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதனால் அது நிச்சயமாக நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதையும் வந்து சண்முகம், தியாகராஜன், நம்ம தினேஷ், இவங்கெல்லாம் தான் நிறைய ஆல் வெல்லூர் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் இதை கோஆர்டினேட் பண்ணி, செல்வம், எல்லோரும் இருக்கிறாங்க இங்கே. ஸோ எல்லோருமே கோஆர்டினேட் பண்ணி ஆல்ரெடி ஒரு மீட்டிங் முடிந்துட்டு, த பிளான்ட் 7500 ட்ரீஸ் வித்து அந்த கிரில்லோடு வந்து கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்டார்டிங் 100 கிரில்லுக்கு ஆர்டரே கொடுத்துட்டாரு ஸ்ரீதர், ஸோ சாரி தினேஷ். அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் அதுவும் ஸ்டார்ட் ஆகிடுது, அந்த $26.5 கொடுக்கறது சந்தோஷமாக இருக்குது. 1700 ரூபா பர்த்டேயில் கொடுக்கறது நிறைய தினம் தினம் வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ இப்போவே இன்றைக்கி 3 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஜனா வந்து நான் 5200 ஆக்கிடுறேன்னு வந்துச்சு வாயிலேருந்து, எப்படியாவது கொடுக்க வச்சிடறேன் அவரை. ஸோ 52 அதை பாருங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், கை தட்டலாமே, சூப்பராக, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், அற்புதமாக, தேங்க்யூ, தேங்க்ஸ் தானா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் நிச்சயமாக கொண்டாடணும். அண்டு சந்தோஷத்தை பற்றி பேசினார் யார், நம்ம டிஜிஎன் சந்தோஷத்தை பற்றி கடைசியாக முடிக்கும்போது சொன்னார், ஒரே ஒரு ரைம்ஸு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன், ரொம்ப பிரமாதமான ரைம்ஸ், பியூட்டிஃபுல்லாக அந்த நம்மளுடைய எப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம், எந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கலாம், அதனால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைம்ஸ், எ டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ், எ டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ், இப்போ இந்த நேரத்தில் இந்த நிமிஷத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ், எ பிளேஸ் டு பி ஹாப்பி இஸ் ஹியர், எ பிளேஸ் டு பி ஹாப்பி இஸ் ஹியர். இடம் எது, வேற ஏதோ சந்தோஷத்துக்காக இடத்துக்கு எங்கே நம்ம தேடி அலைய வேண்டியதில்லை, நம்ம இங்கே சந்தோஷமாக இருக்கலாம். And a way to be happy is to make someone happy. And a way to be happy is to make someone happy and have a little heaven right here. So, சொர்க்கமே நம்ம இங்கே கொண்டு வரலாம் சந்தோஷம் மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அருமையான ரைம்ஸ் நான் ஒரு முறை சொல்கிறேன், நீங்கள்லாம் ரிப்பீட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தை மாதிரி ஆகிடுவோமே சந்தோஷமாக. தினேஷுடைய சந்தோஷத்துக்காகவும் நம்மளுடைய சந்தோஷத்துக்காகவும் ஒரு 2 நிமிஷம் நம்ம குழந்தைகளாக மாறுவோம். நான் ரைம் சொல்கிறேன், நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். ஐ ரிக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு பார்ட்டிசிபேட். எ டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ், அதுலேயும் ஒரு 25 பேர் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, எப்பா தொடங்கலப்பா, என்ன அருமையாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான விஷயத்த சொல்கிறேன். ஓகே, எ டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ்,
A place to be happy is here. And a way to be happy is to make someone happy. And the way to be happy is to make someone happy. Okay. Yet அது செட் ஆகறவளோ நான் விடவே மாட்டேன். இன்னைக்கு 11 மணி ஆனாலும் இது பிரமாதமா சொன்னாதான் அனுப்புவேன். ஃபெலோஷிப் மீட்டிங் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் மீட்டிங்க இப்போ. A time to be happy is now. And a place to be happy is here. And a way to be happy is to make someone happy and have a little heaven right here. Na complete a parren neengalum appuram complete a pannu ipo na complete a parren seriya. A time to be happy is now. நான் பாட போறேன் ஃபுல்லா. ரொம்ப அருமையான பாட்டுங்க. இதை 10 முறை இல்லை 100 முறை நான் பாடிட்டே இருப்பேன். வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு எப்பொழுதுமே. ஏன்னா அந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறேன். A time to be happy is now. A place to be happy is here. And a way to be happy is to make someone happy and have a little heaven right here. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான பாடல். உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நல்லா கைத்தட்டலாம். அந்த கைத்தட்டல கூட கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. அப்படி கைத்தட்டணும், அப்படி இப்படி எல்லாம் கைத்தட்டணும், அப்படி கலக்கணும், அப்படி எனக்காக இல்லை, எப்பொழுதுமே செலப்ரேஷன் இருக்கணும். இப்போ நிஜமாவே எங்க செலப்ரேஷனுங்க. லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல், பிரமாதமான வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு. த கீ ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் வித் யூ. அந்த கீ ஆஃப் ஹாப்பினஸ் இஸ் வித் யூன்றது நம்ம கையில் தான் இருக்கு. வாழ்க்கை நீ காலையில் எழுந்து ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா, இந்த பெட்லேருந்து எழுந்த உடனே ஒரு புன்னகை, நமக்குள்ளே ஒரு புன்னகை பூத்துட்டு நம்ம எழுந்து உட்காந்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்க, அந்த நாள் ஃபுல்லாக சூப்பராக போகும். ஜஸ்ட்டு காலையில் எழுந்து ஒரு சும்மா உட்காந்துட்டு ஒரு ஸ்மைல், இந்த புன்னகை, அவ்வளோதான். வேற என்ன எதிர்பார்க்குறாங்க? ஒன்றுமே கிடையாது. அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுது, கம்ப்ளீட்டாக வாழ்க்கையை மாற்றுது. ஃபுல் டே ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி பர்சன் வந்து தினேஷ். தினேஷ் ஹாப்பியாக இருக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் ஹாப்பி, அவங்க ஃபேமிலி வைஃப் ஹாப்பி. அண்ட் கடைசியாக நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன், அவங்க அப்பா வந்து இங்கே ஒரு 2 நிமிஷம் பேசுறதுக்கு நீங்கள் ஜனா அவரை கூப்பிடணும். ஏன்னா அவர் வந்து நிச்சயமாக பேசணும், அப்பா பேசணும், நான் விரும்புவேன் அதை. ஸோ அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். நம்ம வந்து வெற்றி பெறுவதற்காகவே நம்ம பிறந்தவங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம தினேஷ் வெற்றி பெறுவதற்காகவே பிறந்தவர். நிறைய எஃபர்ட் கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருக்கிறாரு. நல்ல நிறைய நாள் சூப்பராக பிரமாதமாக ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்லுவேன், நீங்கள் இஃப் யூ டூ காட்ஸ் ஒர்க் காட் டஸ் யுவர் ஒர்க். நீங்கள் கடவுள் வேலையை செஞ்சிட்ருக்கிறீங்க, கடவுள் உங்கள் வேலையை பார்த்துப்பார். நிம்மதியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம செய்கிற இங்கே நல்ல உதவிகள், எங்கேயோ இருக்கிற நம்ம சொந்தக்காரங்களாம் காப்பாற்றப்படுகிறார்கள். எங்கேயோ கிராஸ் பண்ணுற நம்முடைய சிஸ்டர் காப்பாற்றப்படுறாங்க. எங்கேயோ இருக்கிற நம்ம ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒரு ரிலேட்டிவ் எந்த விதமான ஹாப்பியாக வீட்டுக்கு போய் சேர்றாங்கன்னா நம்ம செய்கிற இந்த நம்ம செய்கிற நல்ல திட்டங்கள். அந்த மாதிரி தினேஷ் கண்டினியூஸாக நிறைய நல்ல திட்டங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு. வாழ்த்துக்கள், மற்றவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் அவரோட நட்பு நாண்டி வந்திருக்கிறீங்க, அதனால் நிச்சயமாக அவருக்கு இன்னும் நீங்கள் எல்லோரும் நிறைய சப்போர்ட் பண்ணி. தினேஷுக்கும் ஐ ரிக்வஸ்ட் தினேஷ், டிஎன்ஆர் அழகாக சொன்னார் இவ்வளோ நாள் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு, அதையும் மைண்டில் வைத்துட்டு இன்னும் நிறைய திட்டங்கள். ஏன்னா நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை அழகாக நீங்கள் பயன்படுத்தி இன்னும் நிறைய பல திட்டங்கள் நம்ம எல்லோரும் செய்யணுன்ற ஆசை. ஐ ரிக்வஸ்ட் தினேஷ் அந்த மந்த்ரா ஃபார்முலா டீம் TEAM டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். நம்ம எல்லோரும் சேர்ந்து நிறைய பல நல்ல திட்டங்கள் சேர்ந்து செய்வோம். நீங்கள் அந்த ஃபார்முலாவை நல்லா கேட்ச் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கிறீங்க. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி அடுத்த முறை நீங்கள் வைக்கும்போது நிச்சயமாக உங்கள் ஃபேமிலி மொத்த பேரும் இங்கே இருக்கணுன்ற என்னுடைய ஆசையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடாதீங்க, நாங்கள்லாம் நிறைய பாராட்டுவோம். சந்தோஷமாக இன்றைக்கி இருங்க, நாளைக்கு இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி கவர்னர் அவர்கள், ஆளுநர் அவர்களே. ஆளுநர் அவர்களுக்கு பலக்குடை அளிக்கும்படி சுந்தரம் அவர்களை மேடை கலைக்கின்றேன். தினேஷின் தகப்பனார் அடுத்து
அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக நம்ம ஜவஹர்லால் அவர்களுடைய சேவை பெரிதும் பாராட்டத்தக்கது. இந்த நோட்டரி சங்கத்தில் என் சன் வந்து ஈடுபட்டது முதல்ல எங்கள் வீட்டில் எனக்கும் அவ்வளோ திருப்தி இல்லை. ஏன்னா இது வந்து பொது சேவை, தன்னுடைய சொந்த வேலையெல்லாம் பார்க்காத இதை செய்கிறாருன்ற ஒரு வருத்தம். ஆனால் இப்போது இவங்க எல்லோரும் சொல்லி வாழ்த்துறத கேட்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்ற பொழுது பெரிதோக்கும் தாயின்ற திருக்குறள் ஞாபகம் வருது. அது எங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுதான் அவர் பேசுனதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துன்னு வீட்டில் கொண்டு போய் காமிக்க போகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு. நீங்கள்லாம் வாழ்த்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். ஆக்சுவலாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் எதிர்பார்க்கல இந்தளவுக்கு இந்த இன்றைய நாள் வந்து இவ்வளோ மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக அதில் ஜவரி சார் கேட்ட உடனே, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட அப்பாயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம், பட் ஜவரி சார் கேட்டேன், ஸ்ரீதர் சார் கேட்டேன், சந்திரபாபு சார் கேட்டேன், எல்லாரும் ஓகேப்பா நீ டைம் சொல்ல ஈவினிங் வந்துடலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உடனடியாக வாய்ப்பு வரேன்னு சொல்லி சொன்னதுக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்து கோ பிரசிடென்ட்ஸ். எப்போவுமே பார்த்தீங்கன்னா எல்லா கோ பிரசிடென்ட்ஸ் கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கும். பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ஈவினிங்கில் அவங்கவுங்க பிஸ்னஸ் அந்தந்த ஒர்க் இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெள்ளூரில் இருக்கிற அனைத்து கோ பிரசிடென்ட், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்றைக்கி வெள்ளூர் சவுத்தோட வீக்லி மீட்டிங், அவர் தர்மலிங்கம் சார் வீக்லி மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் மீட்டிங் இருக்குது, தம்பி நான் ராஜா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனேன். அந்தளவுக்கு என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க நினைக்கும் போது உண்மையிலேயே ரோட்டரிக்கு இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு இங்கே பேசிய அமர்ந்திருக்கும் வின்ஸ் சேர்மன் பாண்டியன் சார், ஈவெண்ட் சரி எல்லோரும் கெஸ்ட் வரேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சின்ன லெவலில் தான் பண்ணலாம், எங்கள் வீக்லி மீட்டிங் ஹாலிலே பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணோம். சரி எல்லோரும் வரேன்னு சொல்லும்போது ஒரு பெரிய இடமா வேணுமேனோடனே பாண்டியன் சார் தான் ஞாபகம் தந்தார். சார் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம், உடனடியாக சரி இப்போ நம்ம ஹால் எடுத்துக்க ஃப்ரீயாக கொடுக்குற, நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, எல்லோரையும் கூப்பிட்டு அங்கேயே பண்ணுன்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த வின் சேர்மன் பாண்டியன் சாருக்கும். அதே மாதிரி ரோட்டரியில் வந்து எனக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் தான், நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக. எனக்கு எப்போல்லாம் டவுட் வருதோ அப்போல்லாம் வந்து நம்ம சுகுமார் சாருக்கு தான் உடனே ஃபோன் பண்ணால் தான் சொல்லுவார், எப்போ எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குறது. இப்போ நிறைய பேர் தெரியும், இப்போது ரோட்டரிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் தெரியும். பிரசிடென்சியில் நான் மெம்பராக இருக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரே நபர் அவர் தான், எந்த ஒரு டவுட் இருந்ததுனாலும் அவர்கிட்ட கேட்பேன், உடனடியாக அது சம்மந்தமான மொத்த விளக்கமும் கொடுப்பார். அதே மாதிரி தமிழாக்கம் ரோட்டரியிலிருந்து நிறைய விஷயங்கள் தமிழில் வேணும்னு கேட்கும் போதெல்லாம் எனக்கு கொடுத்து உதவி. நான் இன்றைக்கி ஒரு ஓரளவுக்கு முன்னே வந்திருக்கிறேன் அப்படின்ற காரணம் பார்த்தீங்கன்னா சுகுமார் சார், அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நிறைய பேர் வந்து என்ன சந்திரபாபு சார் கேட்டார், ஸ்ரீதர் சார் எல்லாம் சொன்னாங்க நான் ஏற்கனவே பிரசிடெண்ட் ஆகிருப்பேன் அப்படின்ட்டு. ஏன்னா ரோட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெளியே வர்றதே பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் ஆன பிறகு தான் வெளியே வருவாங்க. பட் நான் வந்து சாதாரண லெவலில் ஏபி கண்ணா எப்போ அழகாக சொல்லுவார், ரோட்டரிக்கு வந்தீங்கன்னா ஒன்று டைம் கொடுங்க, உங்களால் முடிஞ்சது கொடுங்க, டைம் கொடுங்க, எனர்ஜி கொடுங்க, இல்லை மணி, மூணுத்தில் ஏதாவது ஒன்று கொடுங்கன்னு. என்னுடைய அப்பா சிறப்பு கரெக்டாக சொன்னார், அவங்களுக்கு வந்து நான் ரோட்டில் ஜாயின் பண்ணும்போது அது வந்து பணக்காரர்களுக்கான இடம், அங்கே போய் நீ என்ன பண்ண போகிற, நீ போய் போனியா வேலையை பார்த்தியா வந்தியா நிறு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். பட் ரோட்டரிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன திருப்பி கொடுக்கணும்னா ரோட்டரியை தவிர வேறு எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. ரோட்டரிக்கு வந்து என்னுடைய டைம் நிறைய கொடுக்குறேன், நான் எனர்ஜியை கொடுக்குறேன், மணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். கவர்னர் சொல்கிற மாதிரி கொடுங்கள் கொடுக்கப்படுன்ற மாதிரி. இப்போ ஆக்சுவலாக எந்த வந்து பிஸ்னஸ் டே டு டே பிஸ்னஸ் நான் டெய்லி அட்மினிஸ்டர் பண்ணால் தான் அன்றைக்கி இப்போ எங்கிட்ட ஒரு 7 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும். பட் ஃபார்ச்சுனேட்டாக கடவுள் கிருபியால் இந்த ஒரு மாதமாக ஆஃபீஸ் போகிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஸ்டில் வேலை நடந்துகிட்ருக்குது, அவங்கவுங்க எங்கேஜாக இருக்கிறாங்க, அது பாட்டு அது சிஸ்டம் நடந்துகிட்டே. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ரோட்டரியாக இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ் எல்லாம் லூஸ் பண்ணிவிடுவோம், நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் ஃபேக்ட் அப்படி கிடையாது. நம்ம என்ன டிஜி சொன்னார் பாருங்கள், டூ யூ காட்ஸ் ஒர்க் காட் வில் டூ யுவர் ஒர்க். அந்த மாதிரி நான் வந்து மற்றவங்களுக்காக ஒர்க் பண்ணும்போது என்னுடைய வேலைகளும் அங்கே வந்து எந்த ஒரு தொய்வு இல்லாமல் ஃபேமிலி ஆகட்டும், பசங்க ஸ்கூலுக்கு போகிறதாகட்டும், அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் ஜெம் சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து முக்கிய நிகழ்வாக கேக் வெட்டும் நிகழ்வு. அத்துடன் இன்று பிறந்தநாள் விழா காணும் வெள்ளூர் கிளப் செக்ரட்டரி சீனிவாசன் அவர்களையும் மேடை கலைக்கின்றேன். அவரையும் கேக் வெட்டும் நிகழ்ச்சி நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
மேலும் சுந்தரம் அவர்களையும் தினேஷ் அவர்களின் தகப்பனார் அவரை மேடைக்கு அழைக்கின்றேன்.